தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் திரையரங்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நாளை முதல் திரையரங்குகள் திறக்கப்பட உள்ளதால் அனைத்து தடுப்பு வழிமுறைகளையும் திரையரங்குகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிபிஎஃப் தொடர்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இடையே நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிபிஎஃப் தொடர்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இடையே நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் உதவி பேராசிரியர்களை நியமிக்க வெளியிடப்பட்ட அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. இது தொடர்பான வழக்குகளை இன்று விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தற்காலிக பேராசிரியர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தற்காலிக அடிப்படையில் உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார். தற்காலிக பணியாளர்களாக பணியில் உள்ள பேராசிரியர்களுக்கு நிரந்தர உதவி பேராசிரியர்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகில் இன்று வேல் யாத்திரை செல்ல முயன்ற பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் இன்று கைது செய்யப்பட்டனர். சம்பவத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா, தமிழகத்தில் பிஜேபி நடத்தும் வேல் யாத்திரைக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவித்தார். வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் டிசம்பர் 6ஆம் தேதி அகில இந்திய தலைவர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் நாளை முதல் திரையரங்குகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சேலம் மாவட்டத்தில் திரையரங்கு பராமரிப்பு பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திரையரங்குகளை தூய்மைப்படுத்தும் பணி, கிருமி நாசினி தெளிப்பு, டிக்கெட் வழங்கும் இடம், பார்வையாளர்கள் அமரும் இடம் மற்றும் கழிப்பிடம் ஆகியவற்றை தூய்மை செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தமிழக அரசின் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி திரையரங்குகளை திறக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் காவேரி ராஜபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஆர்கானிக் பண்ணையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா, மாநில கொள்கை வளர்ச்சிக்குழு துணைத் தலைவர் பொன்னையன், அதன் உறுப்பினர் செயலர் அதுல் ஆனந்த் உள்ளிட்டோர் நேரில் சென்று விவசாயிகளுடன் கலந்துரையாடி பண்ணையை ஆய்வு செய்தனர். இந்த பண்ணையில் இயற்கை முறையில் கடந்த 2 வருடங்களாக பழப்பயிர்கள் விளைவிக்கப்பட்டு வருகிறது. இதனை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள மகளிர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு தையல், ஆர்கிடெக்சரல், எம்ப்ராய்டரி, ஃபேஷன் டிசைனிங் உள்ளிட்ட தொழில் பிரிவுகளில் சேர நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த தொழிற்பயிற்சியில் சேர விரும்பும் மாணவிகள் வரும் 20ஆம் தேதிக்குள் நேரடியாக பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிகளின் முடிவில் மத்திய அரசின் சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பும் வழங்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்கள் அறிய இத்தொழிற்பயிற்சி நிலைய தொலைபேசி எண் 044-2252-19182 மற்றும் 9499-05-5651 தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பொது முடக்கத்திற்கு பின்னர் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து பள்ளிகளை மீண்டும் திறக்க அருணாச்சல பிரதேச அரசு முடிவெடுத்திருக்கும் நிலையில் 60,000 உயர்தர முகக்கவசங்களை காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் மாணவர்களுக்கு வழங்கியுள்ளது. பருத்தியால் செய்யப்பட்ட 2 அடுக்குகள் கொண்ட இந்த மூவண்ண முகக்கவசங்களை அருணாச்சல பிரதேச அரசின் முத்திரை பதித்து வழங்கப்பட்டுள்ளது. தேசிய உணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.